நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். இறையேசுவில் அன்பிற்கிடிய பேராயர் அவர்களே, அருட்தந்தையர்களே, இருபால் துறவியரே, எனது அன்பு இறை மக்களே, நமது உயர் மறை மாவட்டத்தின் ஆயர் மாமன்ற தொடக்க திருநிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற இந்த அருள் நிறை வேளையில் நமது உயர் மறை மாவட்டத்திலே இதற்கான செயல்பாடுகள் என்ன தொடர்ந்து நடைபெறப் போகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. இதனை இந்த தொடக்க நிகழ்வை தொடர்ந்து வருகிற 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு இதனுடைய கோர் கமிட்டி, அதனுடைய குழு கூட்டமும் நடைபெறும். ஒவ்வொரு பங்கிலும் இந்த மாமன்றத்திற்காக 3 பேர் அடங்கிய குழுவை பங்கு தந்தையர்கள் அமைக்குமாறு ஏற்கனவே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேரில் குறைந்தது 1 பெண்ணாவது இருக்க வேண்டும். ஒவ்வொரு பங்கிலும் 3 மாமன்ற குழு உறுப்பினர்கள், ஒவ்வொரு மறைவட்டத்திலும் அந்த மறைவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பங்கிலிருந்தும் 1 பொதுநிலையினர், மறை வட்டத்திற்காக 1 அருட்பணியாளர், 1 துறவி, மறைவட்ட முதன்மை குரு, இவர்கள் மறைவட்ட மாமன்ற குழுவை பங்கேற்பார்கள். அத்தோடு அனைத்து பணிக்குழுக்களின் செயலர்கள், பக்த சபைகள் மற்றும் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இவர்களுக்கு 1 நாள் பயிற்சி கருத்தரங்கம் நடத்தப்படும். 10 தலைப்புகளை இந்த மாமன்ற பொதுச் செயலகம் வத்திக்கானிலிருந்து நமக்கு அனுப்பி தந்திருக்கிறது. இந்த 10 தலைப்புகளில் நாம் பல்வேறு வினாக்களில், அன்பிய கூட்டங்களில், சிறு சிறு குழுக்களில், ஒத்த கருத்துடைய அமைப்புகளில் இவை விவாதிக்கப்படும். உயர் மறை மாவட்ட துறவியர் பேரவை 23ஆம் தேதி தலைமை பொறுப்பில் இருக்கிற மேஜர் சுப்பீரியர்ஸ் இவர்களுக்கான உயர் மறை மாவட்ட துறவியர் பேரவை கூட்டம் இருக்கிறது. அவர்கள் துறவியர் அளவிலே எந்த அளவிலே இதிலே பங்கேற்கலாம் என்பதை பற்றி அவர்கள் விவாதிப்பார்கள். ஒவ்வொரு துறவர சபையினரும் அவர்களது துறவர சபைக்குள்ளே இந்த வினாக்களை பற்றி விவாதித்து தங்களது கருத்துக்களை தொகுத்து உயர் மறை மாவட்ட துறவியர் பேரவைக்கு தந்து, உயர் மறை துறவியர் பேரவை ஒன்று சேர்ந்த ஒட்டுமொத்த இந்த கருத்து தொகுப்பை உயர் மறை மாவட்ட குழுவுக்கு தருவார்கள். அத்தோடு கிறிஸ்தவ ஒன்றிப்பு, பல் சமய உரையாடல், எக்குமேனிசம் அண்ட் டயலாக் ஆகிய இந்த பணிக்குழுக்களும் இந்த மாமன்ற கருத்து பகிர்வில் ஒருவர் மற்றவருக்கு செவி கொடுத்தலில், எல்லோரும் இணைந்து தூய ஆவியாருக்கு செவி கொடுப்பதில் இணைந்து பணியாற்ற நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். 1st நவம்பர் கேள்வித்தாள்கள் எல்லா பங்குகளுக்கும், எல்லா துறவர சபையினருக்கும் அனுப்பி வைக்கப்படும். 2nd டிசம்பர்
இரண்டாவது வாரங்களில் நமது உயர் மறை மாவட்டத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மூன்று இடங்களில் தங்களது கருத்துக்கள் இதுவரை கேட்கப்படாத மக்கள், குறிப்பாக திருமண முறிவு பெற்றவர்கள், திருமண உறவிலே விரிசல் உள்ளவர்கள் என்று தங்களது குரலை இதுவரை யாரும் கேட்கவில்லை என்கிற ஆதங்கம் இருக்கிறவர்களுக்காக, அவர்களுடைய கருத்தையும் கேட்பதற்காக அன்பிய கூட்டங்களிலே அல்லது இதுபோன்ற அமைப்புகளிலே, முறைசார் அமைப்புகளிலே இல்லாதவர்கள் தங்களது கருத்தை தெரிவிப்பதற்காக வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நாம் பங்கு அளவிலே, குழுக்கள் அளவிலே விவாதித்த கருத்துக்கள் அனைத்தையும் தொகுத்து இந்த உயர் மறை மாவட்ட மாமன்ற குழுவுக்கு தர வேண்டும். பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் நாம் கொடுக்கிற அனைத்து கருத்துக்களையும் தொகுத்து இந்த உயர் மறை மாவட்ட மாமன்ற குழு பேராயர் அவர்களிடம் இந்த கருத்து தொகுப்பை வழங்கும். பிப்ரவரி மாதம் இறுதி வாரத்தில் நாம் உயர் மறை மாவட்ட அளவிலே கருத்து கேட்பு அல்லது மிக இந்த ஆயர் மாமன்றத்திற்கு மிக அடிப்படையான நிகழ்வாக இருக்கிற, அடித்தளமாக இருக்கிற நம்முடைய பங்கு தலங்களில் உயர் மறை மாவட்டத்தினுடைய கருத்துக்கள் அனைத்தையும் தொகுத்து இறுதி நிகழ்வாக, மாமன்றத்தின் முன் நிகழ்வாக, நன்றி அறிதல் திருப்பலியாக பேராயர் தலைமையிலே இறுதி நிகழ்வு பிப்ரவரி மாதம் இறுதி வாரத்திலே நடைபெறும். பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் நம்முடைய உயர் மறை மாவட்ட கருத்துக்கள் அனைத்தும் ஒன்று சேர்த்து தொகுக்கப்பட்டு அகில இந்திய ஆயர் பேரவைக்கு அனுப்பி வைக்கப்படும். இதுதான் நமது உயர் மறை மாவட்ட அளவிலே நிகழப்போகிற மாமன்ற நிகழ்வுகள். இது ஒரு தற்காலிகமானது, தேதிகள் மாற்றங்கள் இருக்கும். எல்லோருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் உள்வாங்கி மீண்டுமாக இந்த நிகழ்வுகள் அனைத்தும் தொடர்ந்து நடைபெறும். அன்பிற்குரியவர்களே, நாம் வாழுகிற இந்த மூன்றாவது ஆயிரம் ஆண்டில், தேர்ட் மில்லேனியம், திரு அவையினுடைய வாழ்வு மற்றும் நற்செய்தி அறிவிப்பு பணியில் திருமுழுக்கின் சமத்துவம், பேப்டிஸ்மல் ஈக்குவாலிட்டி, வாழ்ந்து காட்டப்படுகிற பங்கேற்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய புதிய வாழ்வு முறையை, எ நியூ வே ஆஃப் பீயிங் சர்ச், எ நியூ வே ஆஃப் பீயிங் சர்ச், புதிய வாழ்வு முறையை திரு அவை இப்போது இருக்கிற காலகட்டத்திலே எப்படி அது தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை தந்திருக்கிற இந்த அழைப்பை நாம் ஏற்று இதிலே முழுமையாக பங்கேற்று நம்முடைய கருத்துக்களை தந்து நாம் எதிர்பார்க்கிற கனவு திரு அவைக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன, நான் என்ன செய்யப்போகிறேன் என்பதை இந்த கருத்து பகிர்வு கூட்டங்களிலே நீங்கள் தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பங்கு தளங்களிலே இதற்கான ஏற்பாடுகளை உங்களது பங்கு தந்தையரோடு இணைந்து செயல்பட வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் வத்திக்கானிலிருந்து, இந்த பொது செயலகத்திலிருந்து வதமேக்கும் என்கிற மாமன்ற தயாரிப்பு ஏடும், ப்ரிப்பரேட்டரி டாக்குமெண்ட் என்கிற மாமன்ற வழிகாட்டி நூலும் அகில உலக திருச்சபைக்கு தரப்பட்டிருக்கிறது.
ஏறக்குறைய 60 120 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகங்களை சுருக்கி ஆயர் மாமன்றம் என்றால் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை கேள்வி பதில் வடிவத்திலே வடிவமைத்திருக்கிறோம். இந்த மடிப்பு இதழை இப்போது நமது பேராயர் அவர்கள் அடையாளப்பூர்வமாக நம்முடைய உயர் மறைமாவட்ட பொதுநிலையினர் பேரவை குழுவின் பணிக்குழுவின் செயலர் திரு லூகாஸ் மணி மற்றும் பிரதிநிதிகள் குருக்கள் துறவியர் பிரதிநிதிகள் இப்போது பேராயர் அவர்களிடமிருந்து இந்த ஆயர் மாம் என்ற மடிப்பிதழை ஃபோல்டர் மடிப்பிதழை பெற்றுக்கொள்ள முன் வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பேராயர் அவர்கள் பீடத்திற்கு முன்பாக வந்து இப்போது அவற்றை நம்முடைய பிரதிநிதிகளுக்கு வழங்குகிறார்கள். மடிப்பிதழை எல்லோரும் பார்க்கிற வண்ணம் பேராயர் அவர்கள் எல்லோருக்கும் அதனை காட்டி அந்த பிரதிகளை நமது பிரதிநிதிகளுக்கு வழங்குவார்கள். இந்த உயர் மறை மாவட்டத்தில் நமது உயர் மறை மாவட்டத்தில் ஆயர் மாமன்றம் இதிலே தொடக்க நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற நாம் அனைவரும் அப்போஸ்தலர்களாக ஒன்றித்து பங்கேற்று நற்செய்தி அறிவிக்கிற பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதன் அடையாளமாக நம் ஒவ்வொருவருக்கும் தரப்படுகிற ஒரு ஒட்டுகை ஸ்டிக்கர் ஒன்றை பேராயர் அவர்கள் இப்போது மக்களுக்கு தருகிற வண்ணம் நமது உயர் மறை மாவட்டத்தின் மாமன்ற தொடர்பாளர் அருட்தந்தை வர்கீஸ் ரொசாரியோ அவர்கள் பேராயரிடம் தர அதனை நம்முடைய பிரதிநிதிகளாக இந்த குடும்பத்தினர் பெற்றுக்கொள்கிறார்கள். கரவொலி எழுப்பி நம்முடைய மகிழ்வை தெரிவிப்போம். நாம் அனைவரும் அப்போஸ்தலர்களாக நற்செய்தி அறிவிப்பவர்களாக உலகின் எத்திசையும் சென்று இறைவனது நற்செய்தியை அறிவியுங்கள் என்கிற இறைவனின் ஆணையை செயல்படுத்துகிற மக்களாக வாழ நாம் ஒன்று சேர்ந்து பயணிப்போம். கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.